இப்போ பாருங்கள், இந்த பின்ன கூட்டல் கழித்தல் வந்து கொஞ்சம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம நிறைய கணக்கு செய்ய முடியும். அதனால் இப்போ டீச்சர் வந்து பின்ன கூட்டலை வந்து உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/3, 1/5 ப்ளஸ் 1/5 மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 3,5, 3,5 நமக்கு பொது வகுத்தி எதுவுமே இல்லாததுனால அதை அப்படியே என்ன செஞ்சிடுறோம், 3,5 அப்படியே தான் வச்சிடுறோம், வேறு பொது வகுத்தி இல்லை. அப்போ மீதி இருக்கிற எல்லா நம்பரையுமே நம்ம என்ன செய்வோம், பெருக்கி மீச்சிமா கண்டுபிடிப்போம். அப்போ 3×5 3×15. இப்போ இந்த 15 தான் டீச்சர் எங்கே கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த கீழே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக இது என்னது, மேலே வந்து என்னது தொகுதி, கீழே இருக்கிறதுக்கு பேர் பகுதி. எப்படி ஆவச்சுக்கோங்க, பள்ளத்துக்கு மேலே தொப்பின்னு ஆவச்சுக்கணும். அப்போ என்னது, இது தொகுதி, இது என்னது பகுதி. பள்ளத்தில் இருக்கிறது பகுதி, பள்ளத்தில் இருக்கிறது என்னது பகுதி. இப்போ இந்த 15 கொண்டு வந்து நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கோம், இந்த பகுதியில் போட்டாச்சு. இப்போ இங்கே டீச்சர் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். 1 ப்ளஸ் 1 டீச்சர் எழுதியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, இங்கே இருக்க 1 இருக்கு இல்லையா, அந்த 1 தான் இது. இந்த ப்ளஸ் எதுனா இந்த ப்ளஸ் தான், இந்த 1 தான் இங்கே இருக்குது. இடையில எக்ஸ்ட்ராவாக டீச்சர் ஒரு பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட் மட்டும் போட்டிருக்கேன். சரி, எதுக்கு அந்த ப்ராக்கெட் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 15 எத்தனை 3கள் உள்ளன, நீங்கள் வாய்ப்பாடு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. 5×3=15. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 5 நான் இங்கே போட்டேன்னா, அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, 15 எத்தனை 5கள் உள்ளன அப்படின்னு பார்க்கும்போது 3×15. உடனே நான் என்ன செய்கிறேன், இந்த 3 இங்கே போட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பாருங்கள், இந்த 5 ப்ளஸ் 3×15. அப்போ என்னாகுது, 8/15. இதுதான் இந்த பின்ன கூட்டலின் மதிப்பு. இதை இதுக்கு மேலே சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்மளால் சுருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செஞ்சிடுறோம், அப்படியே வச்சுட்டோன்னா விடை முடிஞ்சிருச்சு.